எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மா ஈஸி கிச்சன். இன்னைக்கு தங்க ஈஸி கிச்சன்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு ஈஸியா பண்றது எப்படின்னு சொல்லி தரலாம். இப்ப பாருங்க, இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு சட்டி வச்சிருக்கேன். நல்ல பேஸ் திக்கான சப்போஸ் சட்டி இல்லைன்னு வச்சுங்க, எவ்வளோ சில்வர்லாம் வைக்காதீங்க. பேஸ் திக்கான குக்கர் பேன் அந்த மாதிரி வச்சு தான் இது பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எந்த ஆயில் வேணால் நீங்கள் விடலாம். நல்லா சூடாயிடுச்சு. சூடு ஆன உடனே நம்ம வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் எதுக்கு போடுறோம்னா நல்லா மணமாக இருக்கும் மீன் குழம்பு, அதுக்காக தான் இந்த வெந்தயத்தை போடுறோம். இந்த வெந்தயம் வந்து நல்லா பொரியணும். நல்லா பொரியட்டும். நல்லா ஹீட்டான எண்ணெயில் போட்டிருக்கோம், சீக்கிரமாக பொரிஞ்சிடும். ஒரு ப்ரௌன் கலருங்க, நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரும்போதும் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த இன்க்ரீடியண்ட்டு வெங்காயம். நல்ல ஒரு புடி வெங்காயம் புடியாக நறுக்கணும். பாருங்கள், நல்ல ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு புடி, ஒரு புடி போட்டுக்கிறேன் நான். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அந்த வெந்தயம் செவந்ததும் நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 10 பூண்டு பல்லு, ஒரு பெரிய பூண்டு பல்லு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதையும் போட்டுருங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி குடியாக நறுக்கினது, குடியாக இல்லை நீல வாக்கில் நறுக்கினது. கொஞ்சம் கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்குவோங்க. நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இந்த குழந்தைங்கள்லாம் தனியாக பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சால்ட்டு போடுறேன் நான். நம்ம அப்புறமா பார்த்து குழம்புக்கு வேண்டியதே நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்காக போட்டிருக்கேன் நான். நல்லா வதங்கணும். உப்பு போட்டால் வெங்காயம் நல்லா வதங்கும் இல்லையா? சீக்கிரம் சீக்கிரம் வதங்கும். அது பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அதுக்குள்ள சைடில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். பாருங்கள் என்னென்ன மசாலா நான் போடுறோம் பாருங்கள். இப்போது முதல்ல தனியாத்தூள். நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் நிறைய கிரேவி பண்ணுறேன். 3, 4, 5 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூனில் வந்து 5 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இப்போது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இது பாருங்கள், 1, 2, 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். பாருங்க, கொஞ்சம் பெப்பர்த்தூள், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் பெப்பர்த்தூள். நான் என்ன பண்ண போறேன்னா, புளி, புளி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்க, புளி வந்து நான் நல்ல ஒரு இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். நல்லா இப்படி பிடிச்சா அது பாருங்க, இந்த அளவுக்கு புளி நல்லா வார்ம் வாட்டரில் ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சிடுங்க. நல்லா கரைஞ்சிடும். வார்ம் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி இதை வந்து இந்த இதில் ஊற்றிடுங்க. இந்த மசாலா மேலே இந்த புளி மிக்ஸ் பண்ணுறது அந்த டேஸ்ட் தானே இல்லையா? ஆமாம், மீன் குழம்புக்கு புளி தான் மெயின் டேஸ்ட். நல்லா புளிப்பு இருக்கும். இப்போ தான் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இந்த புளியை வந்து இன்னும் கொஞ்சம் கரைக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி கரைச்சி எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இந்த பேச்சுலர்ஸ் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல, ஃபாரின்லாம் இருக்காங்க, மீன் குழம்பு பாவம் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி மறுபடியும் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் புளியை வந்து நல்லா ஃபுல்லாக எடுத்துட்டேன். புளி ஜாஸ்தியாகுமே அதெல்லாம் கிடையாது, மீன் குழம்புக்கு புளி ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அச்சா, இப்போ வந்து அந்த நல்ல அந்த கையிலேயே வந்து நம்ம நல்லா கரைச்சிடும்.
இதுக்கு மேலே ஏதாவது போடுறீங்களா? இல்லை இல்லை, மசாலா இவ்வளோதான். இவ்வளோதான் இல்லையா? கடைசியில் கொஞ்சம் தேங்காய் பால் விடுறோம். இந்த மாதிரி கடைசி. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை பார்ப்போம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கான்னு பார்ப்போம். அவ்வளோதான், மசாலா ரெடி. நல்லா பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த டைமில் பாருங்க, எவ்வளோ வெங்காயம் போட்டேன் எவ்வளோ ஆச்சு பாருங்க. பார்த்தீங்களா, வெங்காயம் திரும்பண்டு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி போடுவோம். தக்காளியும் வெங்காயம் ஒன்றா போடவே போடாதீங்க, நல்லாவே இருக்காது. நம்ம தக்காளி போடுவோம். வெங்காயம் நல்லா வதக்கின அப்புறம் தக்காளி போடணும். ஆமாம், போட்டு இதுதான் அந்த இந்த குழம்புக்கு டேஸ்ட் தர்றதே இந்த வெங்காயம் தக்காளி தான். நல்லா இப்போ வந்து இந்த தக்காளி இதோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இதை. இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கரண்டியை போட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அருமையாக இருக்குது கலர் பார்க்குறது. ஆமாம், இந்த மாதிரி நல்லா குழம்பான்னு வரணும். அப்போதான் அந்த குழம்பு டேஸ்ட் வரும். நல்லா இந்த மாதிரி உடச்சிடுங்க, ஒன்றோட ஒன்று அப்படியே ஸ்மாஷ் ஆகும். இந்த மெயினாக வந்து பேஸ் திக்கான பாத்திரத்தில் பண்ணுங்கள். எவர் சில்வரில் பண்ணவே பண்ணாதீங்க, அடி பிடிக்கும், கண்டிப்பாக அடி பிடிக்கும். குக்கர் இது குக்கர் பேனு அந்த மாதிரி கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக்கு அந்த மாதிரி எதையாவது பண்ணுறேன். மெயின் குழம்பு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம இதில் வந்து அந்த பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிரேவி. ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றி. ஓ, கிரேவி அதில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஆ சூப்பர், எவ்வளோ ஈஸியாக கலர் இப்போ பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி பார்ப்போம். கொஞ்சம் மிளகாய் தனியாலாம் போட்டுக்கோம் இல்லையா? ஆமாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். அப்போ அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். அதில் ரொம்ப திக்காக இருக்கு பாருங்க, ரொம்ப திக்காக இருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி விடலாம். இந்த தண்ணி விடுறதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம எவ்வளோ குழம்பு குழம்பு வேணுமோ அதுக்காக தான் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா எடுக்கிறோம் இல்லையா? ஆமாம். அதுக்கு இப்போ பாருங்க, ரொம்ப திக்கா நம்ம விடக்கூடாது. கொஞ்சம் தண்ணியா விட்டு அது நல்லா சுண்டி வரணும். சரி சரி, அப்பதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். இல்ல கொஞ்சம் கிரேவி இருந்தா நல்லா சாப்பாட்டுக்கு நல்லா குழைச்சு சாப்பிடலாம். ஆமா, நல்லாதான் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்க வேண்டாம். இப்ப நம்ம இதுல உப்பு வரும், கொஞ்சம் தான் உப்பு போட்டுருக்கோம். சரி, கொஞ்சம் உப்பு போட்டு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா ரெண்டு கொதி வரணும். கொதி வந்த அப்புறம் தான் மீன் போடணும். சரி, நல்லா கொதிக்கட்டும். மூடி வைக்கணும். நான் மூடி வச்சிருக்கேன். மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த குழம்பு நான் மிக்ஸ் பண்ணதெல்லாம் ஊற்றிட்டு கொதி வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மூடி ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் போடணும். எந்த மீனாக இருந்தாலும் சரி, இந்த குழம்பு வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும் பாருங்க. நல்லா மத்தி மீன், கேரளா மத்தி, நல்லா வினீகர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். நம்ம எவ்வளோ மீன் இருக்கோ இந்த மாதிரி கழுவி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் போடணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு 4-5 மீன் இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கலாம். நம்ம நான் வந்து கொஞ்சம் ஒரு 10-12 மீன் போடுறேன் பாருங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் சுருக்கமாக. சில பேர் மீன் வந்து ஒரு 4-5 மீன் போட்டு குழம்பு செய்வாங்க அந்த வாசனைக்காக, அந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம பாருங்க. இப்போ இது மூடி வைக்கலாம். ஃபுல்லாக மூடுறீங்களா? அரையா மூடக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக திறந்து வைக்கணும். ஓ, தட்டு சரியில்லை, அதனால திறந்தே வைக்கிறேன் நான்.
இருந்தாலும் மூடி தானே வைக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்களேன், ஃபைவ் மினிட்ஸ் போகிற மீன் வந்து ரொம்ப வேவு கிடையாது, சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ பாருங்கள் இந்த மீன் குழம்பு மீனெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது எப்படி இந்த பக்குவம் பார்க்கணுன்னா, நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் சொன்னோம் இல்லையா, பாருங்கள் இந்த பக்குவம் எப்படின்னா, இந்த எண்ணெய் எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த எண்ணெய் நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே மிதங்கும் கொதிச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் தேங்காய் பால் ஒரு 100 ml இருக்கு, நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த காரம் கொஞ்சம் தனியும் டேஸ்டா இருக்கும் குழம்பு. சும்மா லைட்டா கிளறி விட்டு சும்மா ஒரே ஒரு கொதி வந்தா போதும். ரொம்ப தேங்காய் பழம் விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட கூடாது. இப்ப நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா என்ன ஆயிடும், திரிஞ்சிடும் அந்த பால் வந்து திரிஞ்சிடும், அதனால ரொம்ப கொதிக்க விட கொதிக்க விடும். அதுவும் இல்லாம நல்லது இல்லை, தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அது உடம்புக்கு நல்லது இல்லை. சரி சரி பாருங்க, ஒரு கொதி வந்தா நம்ம இறக்கிடலாம். இது தேங்காய் பால் ஊத்திட்டு நல்லா ஒரே ஒரு கொதி தான் வந்திருக்கு பாருங்க, நல்லா எல்லா இடத்துலயும் பபிள்ஸ் வர்ற மாதிரி. இப்ப நம்ம வந்து கேஸ் நல்லா ஸ்லோ பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ இதை தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பேன் வைக்கலாம். அதில் நடுவில் நீங்கள் வந்து இந்த மீன் குழம்புக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலன்னா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் இதில் நான் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுறேன். எதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டேன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். என்ன தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் புடியாக நறுக்குனது, அது சாம்பார் வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் தான் போடணுமானா அப்படிலாம் கிடையாது, எந்த எண்ணெய் விட்டு வேணால் போனால் தாளிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இது வறுக்கணும். பாருங்க இந்த வெங்காயம் போட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் நான், நல்ல ப்ரௌன் கலராக இருக்கும், கொஞ்சம் இப்படி கலரிட்டே இருக்கணும் நம்ம, அது தீயக்கூடாது அதுக்காக தான். ப்ரௌன் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பாருங்க நல்ல மணமாக இருக்கும் மீன் குழம்பு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மணமாக இருக்கும். இதெல்லாம் இந்த கேரளா ஸ்டைல், அது இந்த வெங்காயம் தாளித்து போட்டுறதெல்லாம் ஒரு 10 seconds இருக்கு பாருங்க, நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சுல்ல, அருமையா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை போட்டிருக்கோம், கொஞ்சமா போடுவோம் இந்த கார்லிக் பண்றதுக்காக. கேஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன், அது அப்படியே அந்த மீன் குழம்பு என்ன சுத்துறீங்க அம்மா, திருஷ்டி படக்கூடாதுல்ல அதுக்காக. ஓ பாருங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி, நல்லா ரெடி ஆயிடுச்சு அம்மா. சரி இது ருசியா இருக்குன்னு எப்படி கொஞ்சம் சாதத்துல டெஸ்ட் பண்ணி காட்டுங்க, சாதம் போட்டு நானே டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
சாதம் போட்டு மீன் குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குங்க பாக்கிறதுக்கு? பிரமாதமா இருக்குங்க. சூப்பரான மீன் குழம்பு, யார் வேணா பண்ணலாம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் நானு. நல்லா வந்திருக்குங்களா? செம்மையா வந்திருக்கு. நல்ல புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. உப்பு எல்லாம் கரெக்டா போட்டு பாக்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிடணும்னு தோணுதுங்களா? எல்லாரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.